Kids, welcome to Kaikoura Education. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் டைம் கோஸ் ஆன். இது கிளாஸ் 3 மேக்ஸ் NCERT கான சிலபஸ். இந்த சாப்டர்ல மெயினா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் எவ்வளவு நேரம் நம்ம செலவிடுறோம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்ப கேலண்டர் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை மாதங்கள் இருக்கு, எத்தனை நாட்கள் இருக்கு, எத்தனை வாரங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து கிளாக்ல உள்ள மினிட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட், அவர் ஹேண்ட் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஏஜுக்கான டைம் லைன்ஸ் எப்படி வந்து டிராஃப்ட் பண்றது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பர்த் சர்டிபிகேட்ல என்னெல்லாம் டீடைல்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த சாப்டர்ல டீடைலா வந்து பார்க்க போறோம். சரிங்களா? டைம் கோஸ் ஆன். டைம் அப்படின்னா வந்து என்னது? நேரம். சோ நேரம் சம்பந்தப்பட்ட அத்தனையும் நம்ம இந்த சாப்டர்ல தெரிஞ்சுக்க போறோம். உல்டா புல்டா டைம். உல்டா புல்டா அப்படின்னா வந்து என்னது? தலகீழ, ஆப்போசிட்டா. சரிங்களா? சோ இங்க ஒரு கதை, அதாவது ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுல இந்த ஹைலைட் ஆன பிங்க் வேர்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாக்டா ஆப்போசிட்டா நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? சோ இது வந்து ராங்கான வேர்ட்ஸ், ரைட்டான வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து இருக்கு, அதை செலக்ட் பண்ணி எழுதுங்க. எழுதலாமா? சோ இந்த பிக்சரை பார்த்தாலே இந்த ஸ்டோரி என்ன அப்படின்றது தெரியும். As the sun sets, Sumana wakes up. Sumana அப்படின்றது இந்த பொண்ணு. என்ன கொடுத்திருக்காங்க? சூரியன் மறையிறப்ப எந்திரிக்கிறா அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சோ பொதுவா வந்து சூரியன் உதிக்கிறப்ப தான் நம்ம வந்து எந்திரிப்போம். சோ இங்க செட்ஸ்க்கு பதிலா என்ன வரணும்? Rises. 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 எந்திரிச்ச உடனே என்ன சொல்றா? வாட் அ லவ்லி ஈவினிங் அப்படின்னு வந்து சொல்றா. சோ எந்திரிக்கும் போது என்னவா இருக்கும்? மார்னிங்கா வந்து இருக்கும். சரிங்களா? சோ மார்னிங், காலை பொழுது. எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றா? ஷி வாஷஸ் ஹர் ஃபேஸ் ஃபாஸ்ட் இன் 2 hours. இங்க வேகமா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 hours, 2 மணி நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. போன உடனே என்ன பண்றாலாம்? முகம் வந்து கழுவுறாலாம். சோ நார்மலா வந்து கழுவுறதுக்கு நம்ம ஹவர்ஸ் கணக்கா எடுத்துப்போம், இல்ல மினிட்ஸ், அதாவது நிமிடங்கள் தான் எடுத்துப்போம். சோ MINUTES, மினிட்ஸ். அண்ட் ரன்ஸ் அவுட், முகம் கழுந்ததுக்கு அப்புறம் வெளியில வந்து ஓடுறா. சோ எங்க ஓடுறா? ஷி கோஸ் ஸ்ட்ரைட் டு தி பேர்ட்ஸ் நெஸ்ட். போய் ஸ்ட்ரைட் எங்க வந்து போறா? அதாவது குருவியோட கூட்டுக்கு வந்து போறா. ஷி ஹாஸ் பின் வாட்சிங் தி எக்ஸ் ஃபார் தி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். போய் என்ன பண்றா? அதாவது குருவி வந்து அந்த கூட்டுல முட்டை போட்டு வச்சிருக்கல, சோ அதை வந்து பார்க்க போறா. சோ எவ்வளவு நாட்களா வந்து பாத்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க? சில மாதங்களா பாத்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ சில மாதங்கள் வந்து எடுக்குமா, அதாவது முட்டையில இருந்து குஞ்சு வர்றதுக்கு? இல்ல, சில நாட்கள் தான் எடுக்கும். சோ இங்க வந்து மந்த்ஸ் வராது, டேஸ் வரும். DAYS, டேஸ். சோ பாத்துக்கிட்டு இருக்கா. சரிங்களா? ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் தி பேபி பேர்ட்ஸ் டு கம் அவுட். அவ வந்து எதுக்காக வெயிட் பண்றா? அதாவது அந்த முட்டையில இருந்து குஞ்சுகள் வந்து வெளியில வரும் பாத்தீங்களா, சோ அதை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் பிஃபோர் ஷி கேன் பிளிங்க் ஹர் ஐஸ் இன் அ வீக் எ கேட் ஜம்ப்ஸ் ஆன் டு தி ட்ரீ. அதாவது கண் மூடி துறக்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பூனை வந்து அந்த மரத்துக்கு மேல வந்து குதிக்குது. சோ இங்க வந்து வீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீக்னா வாரம், 7 days. 7 days தான் எடுக்கும் ஒரு பூனை குதிக்கிறதுக்கு, இல்ல மொமெண்ட் தான் எடுக்கும். சரிங்களா? திடீர்னு. சரிங்களா? சோ MOMENT, மொமெண்ட். சோ வந்து குதிச்ச உடனே என்ன ஆகுது? தி மதர் பேர்ட் கிரைஸ் லவுட்லி அண்ட் சுமனா ரஷஸ் டு ஷூ அவே தி கேட். அதாவது அந்த அம்மா பறவை கத்துது, கத்துறத கேட்டு சுமனா வந்து ஓடி வரா. எதுக்கு ஓடி வரா? அந்த பூனைய விரட்டுறதுக்காக. சூன் விரட்டுவோம்ல, சோ அது மாதிரி விரட்டுறா. அஸ் தி கேட் ஜம்ப்ஸ் இட் ஹிட்ஸ் தி பிக் கிரீன் மேங்கோ டம். விரட்டின உடனே பூனை தாவுது, தாவும் போது போய் அது எதோட இடிக்குது, அதாவது அந்த மரத்துல உள்ள பச்சை மாம்பழத்துல வந்து போய் இடிக்குது. சோ இடிச்சோடனே டம்னு கீழே வந்து விழுகுது. In 2 days, it is on the ground. இந்த பூனை வந்து விழுகிறதுக்கு வந்து 2 நாள் அடுத்துச்சு, இல்ல 2 நொடி. சரிங்களா? சோ டேஸ்க்கு பதிலா என்ன வரும் இங்க? செகண்ட்ஸ் அப்படின்றது வந்து வரும். சரிங்களா? சோ செகண்ட்ஸோட ஸ்பெல்லிங் என்ன? SECONDS, செகண்ட்ஸ். இட் இஸ் ஆன் தி கிரவுண்ட். ஓ ஹவு சேட், அதை பார்க்க பாவம் ஆயிடுச்சு. தி மேங்கோ இஸ் ஸ்டில் நாட் ஃபுல்லி ரைப். சும்மனா போய் அந்த மாம்பழத்தை வந்து பாக்குறா, பட் ஆனா அது வந்து இன்னும் பழுக்கல. இட் நீடட் 1 more year. இந்த மாம்பழம் பழுக்க 1 வருஷமா தேவைப்படும், இல்ல 1 வாரம் வந்து தேவைப்படும். சரிங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் நீட் 1 more week.
to become sweet. So one more week வச்சிருந்தோம்னா அது வந்து பழுத்துரும் நல்லா இனிப்பா வந்து இருக்கும் சரிங்களா. சடன்லி சுமனாஸ் சிஸ்டர் கால்ஸ் அவுட். உடனே என்ன பண்றா சுமனாவோட தங்கச்சி வந்து கூப்பிடுறா. ஆர் யூ ஸ்டில் நாட் ஹங்கரி, இன்னும் உனக்கு வந்து பசிக்கலையா அப்படின்னு வந்து கேட்கறா. ஹாஸ் யுவர் ஸ்டொமக் கிளாக் கான் டு ஸ்லீப், ஓ வயிற்றுல உள்ள கடிகாரம் போய் தூங்கிடுச்சா அப்படின்னு வந்து கேட்கறான். ஏன் அப்படி கேட்கறான், இன்னும் அவளுக்கு வந்து பசிக்கல சோ அதனால அப்படி வந்து கேட்கறான். கம் அண்ட் ஈட் ஹாட் உப்மா ஃபார் டின்னர், வா வந்து உப்மா சாப்பிட வா அப்படின்னு வந்து சொல்றான். சோ இங்க வந்து டின்னர் கொடுத்துருக்காங்க. டின்னர் அப்படின்றது வந்து என்னது, நைட்டுக்கான ஒரு ஃபுட். சோ மார்னிங் வந்து நம்ம என்ன சாப்பிடுவோம், பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு அப்படின்றலாம் சிற்றுண்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா. சோ இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது வரும். வாசன்ட் தட் ஃபன்னி, யூ மஸ்ட் ஹவ் கெஸ்ட் தட் தி கலர்ட் வேர்ட்ஸ் ஆர் ராங், சூஸ் தி கரெக்ட் வேர்ட் ஃப்ரம் தி பாக்ஸ் கிவன் பிலோ அண்ட் ரைட் இட் நெக்ஸ்ட் டு தி ராங் வேர்ட். ஸோ இதைத்தான் நம்ம ஏற்கனவே வந்து பண்ணோம் சரிங்களா. ஸோ கலர் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே ராங் வேர்ட்ஸ், அதுக்கு மேட்சிங்கான வேர்ட்ஸ் வந்து இந்த பாக்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது ஹவு லாங் டஸ் இட் டேக், ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் எவ்வளவு நேரம் நம்ம செலவிடுறோம் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஹவ் யூ சீன் சம் ஒன் நிட்டிங் அ ஸ்வெட்டர், ஸ்வெட்டர் அப்படின்னா வந்து என்னது, கம்பளி. குளிர்காலங்களில் வந்து நம்ம வந்து அந்த ட்ரெஸ் வந்து அணிஞ்சுக்குவோம் இல்லை, குளிர்லேருந்து தவிர்க்கிறதுக்காக, நம்ம பாடியை கதகதப்பாக வச்சுக்கிறதுக்காக, அதுதான் என்னது ஸ்வெட்டர். நிட்டிங் அப்படின்னா வந்து பின்றது சரிங்களா. ஸோ கம்பளி பின்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா. அதே மாதிரி ஆர் சம் ஒன் வீவிங் எ கிளாத், கிளாத் அப்படின்னா துணி அப்படின்னா ஆடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வீவிங்னா நெசவு. ஸோ நெசவு பண்ணுறதை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதாவது டிவிலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பாய் மாதிரி இருக்கும் மேலேருந்து கீழே வந்து ஒரு நூல் ஓட அப்படியே பின்னிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுதான் வந்து என்னது, நெசவு செய்கிறது. Do try to find out from the pattern how long it takes to make a pot. உங்களுக்கு இப்போ பானை எவ்வளோ நேரத்தில் செய்வாங்க அப்படின்றது வந்து தெரியலனா, அந்த பானை செய்வாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஒரு பானை நீங்கள் எவ்வளோ நேரத்தில் செய்வீங்க அப்படின்ற மாதிரி போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ டெல் அஸ் இஃப் யூ டேக் ஹவர்ஸ் ஆர் மினிட் டு ஹாவ் அ பாத், இப்போ நீங்கள் குளிக்க போகிறீங்க எத்தனை மணி நேரம் குளிப்பீங்களா இல்லை நிமிஷங்கள் குளிப்பீங்களா அப்படின்றத சொல்லுங்க அப்படின்றது சொல்கிறாங்க. பொதுவாக வந்து நம்ம நிமிடங்கள் தான் குளிப்போம், ஹவர்ஸ் கணக்கில் வந்து நம்ம குளிக்க மாட்டோம். இஸ் இட் இயர்ஸ் சின்ஸ் யூ லாஸ்ட் ஹேட் அ பாத், ஆஹா நீங்கள் குளிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி நக்காலாம் வந்து கேட்டிருக்காங்க. திங்க் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் தட் கேன் டேக் டிஃப்ரெண்ட் டைம்ஸ், பல ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்கிறோம், ஒவ்வொருத்துக்கும் எவ்வளவு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளவு வந்து யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு ஒரு டேபிள் இந்த மாதிரி மேக் அவுட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில பேசிக்கான திங்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ ஒரு கிளாக் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து மூணு ஹேண்ட்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹேண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து மினிட் ஹேண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து என்னது செகண்ட் ஹேண்ட். இந்த அவர் ஹேண்ட் வந்து சின்ன முள், மினிட் ஹேண்ட் வந்து பெரிய முள், செகண்ட் ஹேண்ட் வந்து வேகமா ஓடக்கூடிய முள். ஸோ அவர் ஹேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா மெல்லமா வந்து நகரும், மினிட் வந்து மீடியத்துல வந்து நகரும், செகண்ட்ஸ் வந்து ஃபாஸ்டா வந்து நகரும் சரிங்களா. ஸோ இப்போ ஒரு ஹவர், ஒரு மணி நேரம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து 60 minutes வந்து இருக்கு சரிங்களா. அதே மாதிரி ஒரு மினிட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து 60 seconds வந்து இருக்கு. உள்ள போய் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், 1, 2, 3, 4 அப்படி வந்து பார்க்கும்போது ஒரு மணி நேரம் எப்ப மாறும்னா 60 minutes முடிஞ்ச உடனே தான் மாறும் சரிங்களா. ஸோ இதுதான் பேசிக்கான திங்ஸ் கிளாக்ல உள்ளது. இப்போ 24 hours ஆயிடுச்சு அப்படின்னா வந்து என்னன்னு சொல்லுவோம்னா 1 day அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா. இதே மாதிரி 7 days இதை மொத்தமா என்னன்னு வந்து சொல்லுவோம், 1 week அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஒரு வாரம். அதே மாதிரி இப்போ 4 week அப்படின்னா 5 week, 4 to 5 weeks இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம், ஏன் மந்த் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி 12 months 12 மாதங்களை வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம், இயர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இது வந்து பேசிக்கான திங், இயர்ன்றது வந்து பெரிய டியூரேஷன் சரிங்களா. இருக்கிறதுலே சின்ன டியூரேஷன் வந்து என்னது, செகண்ட்ஸ் ஓகேங்களா. நொடி இப்படி சுன்ற பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நொடி ஓகேங்களா. அதுதான் இருக்கிறதுலே சின்னது. நம்ம இதுபடி பார்த்தோம்னா இங்கே வந்து பெரியது வந்து இயர் தான், இதுதான் லாங் டியூரேஷன் சரிங்களா. இப்போ எதுக்கெல்லாம் மினிட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம். குளிக்கிறதுக்கு, அதே மாதிரி பால் வந்து கொதிக்க வச்சிருப்பாங்க உங்க அம்மா, எவ்வளவு நேரம் ஆகும், 5 நிமிஷத்துல வந்து பால் வந்து கொதிச்சிரும்ல. ஸோ இதே மாதிரி எதுக்கெல்லாம் மினிட்ஸ் வந்து தேவைப்படுது, அதாவது டு ஸ்வீப், நம்ம வீடு வந்து கூட்டுறோம் பாத்தீங்களா, 5-10 நிமிஷத்துல வந்து நம்ம வந்து கூட்டிடுவோம் குப்பைகள் எல்லாமே. அதே மாதிரி ஒரு டீ போடணும்னா ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் அவ்வளவுதான், டு ப்ரிப்பேர் டீ. அடுத்து டு ஈட் மேங்கோ, இப்ப மாம்பழம் சாப்பிடணும்னாலும் ஒரு 15 நிமிஷத்துல நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிருவோம், டு ஈட் மேங்கோ. அதுக்கப்புறம் டு ப்ரிப்பர் ரைஸ், அரிசியை குக்கர்ல வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சோறு வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷத்துல நம்மளோட ஃபுட் வந்து ரெடி ஆயிரும் சரிங்களா. ஸோ டு ப்ரிப்பர் ரைஸ்.
அதுக்கடுத்து என்னது டு கிளீன் மை பேக் இப்போ பேக்ல குப்பை இருக்கு அதை வந்து கிளீன் பண்றது வந்து என்னது ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வந்து பண்ணிடுவோம் சரிங்களா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிட்ஸ் நிமிடம் அப்படினு வந்து சொல்வோம் ஹவர்ஸ் ஹவர்ஸ்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படினு வந்து சொல்றோம் பாத்தீங்களா சோ இது டு ஸ்டிச் எ ஷர்ட் ஒரு சட்டை தைக்கணும்னா ஹவர்ஸ் ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து எடுக்கும் டு செட் கர்ட் இப்ப பால் வந்து தயிரா வந்து மாறுது பாத்தீங்களா சோ மினிமம் வந்து 6-8 மணி நேரம் வந்து எடுத்துக்கும் அதே மாதிரி எ ஸ்கூல் டே நம்ம ஸ்கூலுக்கு வந்து போறோம் பாத்தீங்களா சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்றோம் சரிங்களா அதனால எ ஸ்கூல் டே வந்து அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டு ப்ரிப்பேர் கேக் ஒரு கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சும் எடுக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து டு மேக் பெயிண்டிங் இப்ப பிக்சர் டிரா பண்ணிட்டு அதை பெயிண்ட் பண்ணணும்னா அதுக்கும் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து எடுக்கும் டு மேக் பெயிண்டிங் அடுத்து அடுத்து என்ன இருக்கு டு ப்ரிப்பேர் ஐஸ் டு ப்ரிப்பேர் ஐஸ் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் தண்ணி ஊத்தி வைக்கிறோம் பாத்தீங்களா அது ஐஸா மாறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஆச்சும் தேவைப்படும் சரிங்களா சோ இந்த மாதிரி இதை நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சத ரெஸ்ட் ஆஃப் 2 வந்து நீங்க இருந்து லிஸ்ட் பண்ணுங்க சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க டேக்ஸ் டேஸ் நாட் கணக்கா வந்து எடுக்கிற ஆக்டிவிட்டிஸ் வந்து லிஸ்ட் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க டு நெட் அ ஸ்வெட்டர் ஸ்வெட்டர் வந்து ஒரு நாள்ல பின்ன முடியாது அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படி வந்து எடுக்கும் டு வீவ் அ சாரி அதே மாதிரிதான் ஒரு சேலை வந்து நெய்யறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கிட்டத்தட்ட வந்து எடுக்கும் ஃபார் அ பனானா டு பிகம் ரைப் இப்போ வாழைக்காய் வந்து வாழைப்பழமா வந்து மாறணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் வந்து எடுக்கும் சோ இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா டு கன்ஸ்ட்ரக்ட் அ ரூம் ஒரு வீடு கட்டணும் இல்ல ஒரு ரூம் கட்டணும்னா அது வந்து பல நாட்கள் வந்து எடுக்கும் டு கன்ஸ்ட்ரக்ட் எ ரூம் ஒரு ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பல நாட்கள் வந்து எடுக்கும் அதே மாதிரி ஜெர்மினேஷன் ஆஃப் சீடு ஒரு விதையில இருந்து செடி முளைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7-8 நாள் எடுக்குது பாத்தீங்களா சோ அதை தான் வந்து ஜெர்மினேஷன் ஆஃப் சீடு அடுத்து டு பெயிண்ட் அ ரூம் இப்போ ஒரு ரூமே பெயிண்ட் பண்ணணும்னா 2-3 நாள் வந்து எடுக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்களும் லிஸ்ட் பண்ணுங்க திங்க் ஆஃப் சம் அதர் திங்ஸ் சம் ஃபாஸ்டர் அண்ட் சம் ஸ்லோவர் மேக் அ லாங் லிஸ்ட் இதே மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் வந்து வேகமா செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் சிலது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு ஒரு லாங் லிஸ்ட் வந்து தயாரிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டேக் செகண்ட்ஸ் சோ இப்போ என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து செகண்ட்ஸ் அதாவது நொடி தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பிளிங்க் மை ஐஸ் கண்ணை மூடி திறங்க டக்குன்னு வந்து திறந்துட்டீங்களா செகண்ட்ஸ் தானே தேவைப்படுது 1-2 செகண்ட்ஸ் தான் வந்து தேவைப்படும் அதே மாதிரி டு ஸ்னாப் மை ஃபிங்கர்ஸ் அதாவது விரல்களை வந்து சுன்றது இப்படி சுன்றது சுன்றதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நொடி தான் தேவைப்படுச்சு டு கல்ப் மை மெடிசின் இப்போ உங்க அம்மா மருந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை எப்படி டபக்குன்னு குடிச்சிருவீங்கல்ல ஸோ அதுக்கானது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் தான் சரிங்களா அதே மாதிரி ஒரு ஃப்ரூட் மேல இருந்து கீழே விழுகுது பாத்தீங்களா ஸோ அது வந்து என்னது செகண்ட்ஸ்ல வந்து விழுந்துரும் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எழுதணும்னா டேக் அ புக் ஃப்ரம் செல்ஃப் டேக் அ புக் ஃப்ரம் ஷெல்ஃப் இப்போ ஒரு ஷெல்ஃப்ல ஒரு புக் இருக்கு டக்குன்னு போய் எடுத்துருவீங்களா அதை எடுனா ஸோ அதுக்கு வந்து செகண்ட்ஸ் தான் தேவைப்படும் அதே மாதிரி இப்போ ஃபோன் கால் அட்டன் பண்றோம் பாத்தீங்களா ஸோ அதுவும் வந்து டக்குன்னு வந்து நம்ம அட்டன் பண்ணிடுவோம் சரிங்களா டு அட்டன்ட் அ ஃபோன் கால் ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் தான் தேவைப்படும் அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சில ஆக்டிவிட்டிஸ் வந்து மந்த்ஸ் கணக்கு வந்து தேவைப்படும் பாத்தீங்களா சோ அதை வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிருக்காங்க டேக்ஸ் மந்த்ஸ் அதாவது மாதங்கள் வந்து தேவைப்பட வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் டு க்ரோ வீட் ஃப்ரம் சீட் டு எ பிக் பிளான்ட் இப்போ அரிசி செடியோ கோதுமை செடியோ அப்படியோ பாத்தீங்கன்னா விதையில இருந்து அது வந்து அந்த கோதுமையோ அரிசியா மாறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் இல்ல 4 மாசம் வந்து தேவைப்படும் சரிங்களா சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க டு க்ரோ வீட் ஃப்ரம் சீட் டு எ பிக் பிளான்ட் அதே மாதிரி ஒரு சீசன் இப்போ வந்து வின்டர் சீசன் குளிர்காலத்துல இருந்து திரும்ப வந்து வெயில் காலத்துக்கு வந்து மாறணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாசம் தேவைப்படும் சரிங்களா ஸோ இது ஒரு 3 மாசம் இது ஒரு 3 மாசம் இப்படிதான் வந்து போகும் ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க ஸோ டு சேஞ்ச் ஃப்ரம் சம்மர் டு வின்டர் அதே மாதிரி ஃபார் அ பேபி டு கம் அவுட் ஆஃப் இட்ஸ் மதர் ஸ்டொமக் ஒரு குழந்தை உருவாகிறதுலேருந்து அது வந்து வெளிவரணும்னா கிட்டத்தட்ட 9 மாதங்கள் வந்து தேவைப்படும் சரிங்களா ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு தெரியுமா மாத கணக்குல எடுக்கிறது ஸோ அப்படி தெரிஞ்சா நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணுங்க நான் இங்க என்ன சொல்ல போறேன்னா டு டிராவல் ஆல் ஓவர் தி வேர்ல்டு இந்த உலகத்தை வந்து அப்படியே நான் சுத்திட்டு வரணும்னு வச்சுக்கோங்க ஃப்ளைட்லயோ இல்ல ஷிப்லயோ வந்து பாத்தீங்கன்னா பல மாதங்கள் வந்து எனக்கு தேவைப்படும் சரிங்களா ஸோ அதை நான் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன்
திஸ் ஆக்டிவிட்டி ஷுட் டேக் ஒன்லி ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். இப்போ டாய்லெட்லாம் போகிறோம் சரிங்களா, ஸோ அங்கெல்லாம் போனோன்னா எவ்வளவு கிட்டத்தட்ட நேரம் சார் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வந்து பாத்ரூம்ல ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. கிளாப் கிளாப் பிஃபோர் யூ கேட்ச், இந்த கேம் பேர் என்னது கிளாப் கிளாப், அதாவது கேட்ச் பண்றதுக்கு முன்னாடி கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளே திஸ் கேம், த்ரோ எ ஸ்டோன் இன் டு தி ஏர், ஒரு கல் எடுங்க வானத்துல தூக்கி போடுங்க. கிளாப் ஒன்ஸ் பிஃபோர் யூ கேட்ச் இட், தூக்கி போட்டு அது கைக்கு வந்து சேரதுக்கு முன்னாடி ஒரு கிளாப் வந்து பண்ணுங்க. நவ் ட்ரை டு கிளாப் 2 times பிஃபோர் தி கேட்ச், அதுக்கப்புறம் அதே ஸ்டோனை திரும்ப தூக்கி போடுங்க, அது வரதுக்குள்ள 2 தடவை வந்து கிளாப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு டைம்ஸ் உங்களால் கிளாப் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பாருங்க அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரை மோர் கிளாப்ஸ், ஹவு மெனி டைம்ஸ் கேன் யூ கிளாப் பிஃபோர் யூ கேட்ச் தி ஸ்டோன், அந்த ஸ்டோன் வந்து கைக்குள்ளே வந்து சேரதுக்குள்ள எவ்வளவு ஜாஸ்தி நீங்கள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்து தாத்தை, டிஃப்ரெண்ட் கிளாப்ஸ், கிளாப் 2 times அண்ட் சே 1 2, 2 தடவை கை தட்டிட்டு 1 2 அப்படின்னு வந்து சொல்லுங்க. கீப் கிளாப்பிங் 1 2 1 2 1 2, ஸோ இதே மாதிரி கை தட்டிட்டு 1 2 1 2 1 2 அப்படின்னு வந்து பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸ்கூல்ல எக்ஸசைஸ் பண்ற மாதிரி தான். ஸோ அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆர் சே தாத்தை தாத்தை தாத்தை, அப்படி இல்லைன்னா தாத்தை அப்படின்ற வேர்ட் வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆல்சோ ஸ்டாம்ப் யோர் ஃபீட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட், காலை வந்து கீழே வந்து அழுத்தி தட்டுங்க லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரி தட்டுங்க. நவ் கிளாப் வித் 3 beats, இப்போ வந்து 3 beat, ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா 2 beat, இப்போ வந்து 3 beat, 1 2 3 1 2 3 1 2 3 அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி, ஸோ என்ன சொல்றாங்க, தாத்தை தட் தாத்தை தட் தாத்தை தட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. கேன் யூ ஸ்டாம்ப் யுவர் ஃபீட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட், ஹவு மெனி ஆஃப் யூ கேன் ஸ்பீக் அண்ட் ஸ்டாம்ப் அட் அ சேம் டைம், ஸோ பேசிக்கிட்டே வந்து கீழே வந்து காலை வந்து தட்டிட்டே பேச முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ பண்ண முடிஞ்சா சொல்லுங்க. ஃபைண்ட் அவுட் ஹவ் யூ ஹர்ட் பீப்புள் பிளேயிங் அ டப்ளா ஆர் தி ட்ரம்ஸ், டப்ளா இல்லைனா ட்ரம்ஸ் வாசிக்கிறத வந்து பார்த்துருக்கீங்களா. ஃபைண்ட் அவுட் எ ஃபியூ டிஃப்ரெண்ட் பீட்ஸ் தே பிளே, அதில் வந்து எப்படி விதவிதமாக அவங்க வந்து வாசிக்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஆல்சோ ஆஸ் வாட் போல்ஸ் தே சே ஃபார் தி பீட்ஸ் தே பிளே, ஸோ இதெல்லாம் மியூசிக் ரிலேட்டடாக வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது ஹவு ஓல்ட் ஆர் பி, அதாவது ஓல்டுனா என்ன வயசாகுது அப்படின்ற அர்த்தம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து சும்மா ஒரு ப்ராப்ளம் மாதிரி கேட்டிருக்காங்க, ஸோ இதை வந்து ஃபில் பண்ணுவோமா. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மை ஏஜ் டுடே அப்படின்னா என்னோட வயசு. உங்களோட வயசு வந்து என்ன, இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வயசு இருக்குமா. ஸோ இங்கே நான் வந்து 8 இயர்ஸ் அப்படின்னு வந்து ஃபில் பண்ணுறேன். நீங்கள் இப்போ 8 இயர்ஸ் ஓல்டில், ஸோ 8 இயர்ஸ் அப்படின்னு வந்து ஃபில் பண்ணுறேன். மை மதர்ஸ் ஏஜ் டுடே, இப்போ உங்களுக்கு 8 வயசு, உங்க அம்மாவுக்கு வந்து எத்தனை வயசா வந்து இருக்கும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 32 இயர்ஸ் இருக்கும். நான் ரஃபா எழுதுறேன், நீங்க என்ன உங்க அம்மாவோட ஏஜோ அதை நீங்க ஆக்சுவலா வந்து எழுதுங்க சரிங்களா. ஸோ 32 இயர்ஸ் அப்படின்னு வந்து எழுதுறேன். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, மை மதர்ஸ் மதர்ஸ் ஏஜ் டுடே, அதாவது உங்களோட அம்மாவோட அம்மா, உங்க பாட்டின்னு சொல்லலாம் அம்மாயி சொல்லுவீங்க, ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்களா, அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 இயர்ஸ் அப்படின்னு வந்து எழுதுறேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மை மதர்ஸ் ஏஜ் வென் ஐ வாஸ் பார்ன், நீங்க பிறந்தப்போ உங்க அம்மாவோட வயசு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க எப்படி வந்து கண்டுபிடிக்கணும், அதாவது உங்க அம்மாவோட வயசு இப்போ 32, உங்க வயசு இப்போ என்ன 8, ஸோ இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாமா, 32 - 8 என்ன கிடைக்கும், இங்க 2ல வந்து 8 போகாது, ஸோ ஒன்னு வந்து பாரோ பண்றோம் 12 ஆயிடும், 12 8 போச்சுன்னா 4, இங்க ஒன்னு கொடுத்துட்டனால இங்க 2 தான் வந்து இருக்கும். ஸோ 2 - 0 வந்து என்னது 2, ஸோ 24 இயர்ஸ், அதாவது உங்க அம்மாவோட வயசு 24 இருந்தப்போ நீங்க வந்து பிறந்திருக்கீங்க. ஸோ இதுதான் அர்த்தம் ஓகேங்களா. அதே மாதிரி என்ன கேட்குறாங்க, மை மதர்ஸ் மதர் ஏஜ் வென் ஐ வாஸ் பார்ன், உங்க பாட்டியோட வயசு வந்து என்ன, நீங்க பிறந்தப்போ உங்க பாட்டிக்கு என்ன வயசு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் உங்க பாட்டி வயசுல வந்து உங்க இப்போ கரண்ட் ஏஜை வந்து சப்ராக்ட் பண்ணுங்க. பாட்டியோட கரண்டான ஏஜ் வந்து என்னது 60 இயர்ஸ், உங்களுக்கு வயசு 8, ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், 0 - 8 போகாது, ஒன்னை பாரோ பண்றோம் இங்கே 10 ஆயிடும், ஒன்னை கொடுத்துட்டனால இங்கே வந்து 5 ஆயிடும் சரிங்களா. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க, 10ல 8 போச்சுன்னா 2, 8க்கு முன்னாடி எந்ததும் இல்லைன்னா என்னது 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 5 - 0 - 5 52 இயர்ஸ், அதாவது நீங்க பிறந்தப்போ உங்க பாட்டியோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 52 வயசு 52 இயர்ஸ்.
மை மதர்ஸ் மதர்ஸ் ஏஜ் வென் மை மதர் வாஸ் பார்ன். அதாவது உங்க பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குழந்தை பிறந்தப்போ உங்க பாட்டிக்கு என்ன வயசு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இப்போ நீங்க இந்த ஸ்டோரியிலே கிடையாது, நீங்க அதாவது யார் யார் இருக்கா, பாட்டியும் உங்க அம்மாவும் இருக்காங்க. சோ அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ கரண்ட் ஏஜ் ஆஃப் உங்க பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா 60 இயர்ஸ், அதுல வந்து உங்க அம்மாவோட வயசு இப்ப கரண்ட் ஏஜ் வந்து சப்ராக்ட் பண்ணணும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல 2 போகாது, ஒன்ன பாரோ பண்றேன் 10 ஆயிடும், 10ல வந்து 2 போச்சுன்னா 8, இங்க ஒன்னு கொடுத்துட்டனால இங்க வந்து 5 தான் வந்து எனக்கு இருக்கும். இப்ப 5 - 3 வந்து என்னது 28. அதாவது பாட்டியோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 28 வயசுல வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மா வந்து அவங்களுக்கு பிறந்திருக்காங்க, சரிங்களா? சோ 28 இயர்ஸ். பசில் இர்ஃபான்ஸ் மதர் இஸ் டுவைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஹிம். அதாவது ஒரு பையன் இருக்கான், சரிங்களா? இங்க ரெண்டு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பையன் அவனோட அம்மா. இர்ஃபான் மதர் வந்து என்ன வயசு சொல்றாங்க, டுவைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஹிம். அப்படின்னா இப்ப இர்ஃபானுக்கு 2 வயசுனா டுவைஸ் அஸ் ஓல்ட்னா அப்படியே டபுள் பண்ணுங்க, அவங்க அம்மாவுக்கு 4 வந்துருக்கும். இப்போ அந்த பையனுக்கு 4 வயசா இருந்ததுன்னா அவங்க அம்மாவுக்கு என்னவா இருக்கும், 4 + 4 = 8 இருக்கும். இப்போ 20 இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும், 40 அப்படின்னு வந்து இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி 30 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க வந்து என்ன இருக்கும், 60. ஸோ இதுதான் டுவைஸ்க்கான மீனிங். ஷீ இஸ் 20 இயர்ஸ் ஓல்டர் தேன் ஹிம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா 20 வயசு அந்த பையனோட மூத்தவங்க. ஓல்டர் அப்படின்னா வந்து என்னது, மூத்தவங்க. எங்கன்னா கம்மியானவங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது அந்த பையனுக்கு 20னா 40. ஸோ இதுதான் அர்த்தம், ஏன்னா +20ல +20 பண்ணும்போது அம்மாவுக்கு வந்துருச்சா, ஸோ இப்பவுமே பாருங்க டபுளா இருக்கு, ஸோ இது மேட்ச் ஆகுது, சரிங்களா? ஸோ அப்படின்னா இர்ஃபானோட வயசு 20, அவங்க அம்மாவோட வயசு 40. ஸோ அதுதான் இங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது பர்த் சர்டிபிகேட். பர்த் சர்டிபிகேட் அப்படின்னா வந்து என்னது, பிறந்த சான்றிதழ். நீங்க இப்ப பிறந்திருக்கீங்க, பிறந்த உடனே உங்க கார்பரேஷன் போய் நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும்னா ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க எக்ஸாக்டா இதே மாதிரி தான் இருக்கும். அந்த சர்டிபிகேட்ல என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நீங்க பிறந்திருந்தீங்க பாத்தீங்களா, அதோட கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் வந்து அதுல வந்து இருக்கும். நீங்க யாருக்கு பிறந்திருக்கீங்க, எந்த தேதியில பிறந்திருக்கீங்க, நீங்க என்ன செக்ஸ், அப்புறம் வந்து எப்ப இந்த சர்டிபிகேட் வந்து வாங்கினீங்க. ஸோ இந்த மாதிரி அத்தனை டீடைல்ஸும் வந்து அந்த சர்டிபிகேட்ல நீங்க பார்க்க முடியும். நீங்க பார்க்கலன்னா உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு அதை வந்து நீங்க பாருங்க, சரிங்களா? நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். லுக் அட் தி பர்த் சர்டிபிகேட் ஆஃப் வின்சி. வின்சியோட பர்த் சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எங்க, கவர்மெண்ட் ஆஃப் கேரளா, சரிங்களா? ஸோ எந்த இயர் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா 2002 கோட்டையம் பஞ்சாயத்து. இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி ஒரிஜினல் ரெக்கார்ட் ஆஃப் பர்த் விச் இஸ் இன் தி ரெஜிஸ்டர் ஃபார் தி இயர். ஸோ இது வந்து ஒரு ஒரிஜினலான ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரிங்களா? நேம் என்ன கொடுத்துருக்காங்க, பின்சி தாமஸ் ஜேக்கப். செக்ஸ் வந்து ஃபீமேல். டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது வந்து என்னது, 2nd May 2002. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க, வேர்டிங்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்சி தாமஸ் ஜேக்கப் எங்க பிறந்திருக்காங்க, பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து கடம்புலா ஹாஸ்பிட்டல். பின்சியோட ஃபாதரோட பேர் வந்து என்னது, ஜேக்கப் தரகன். பின்சியோட அம்மாவோட பேர் வந்து என்னது, நேம் ஆஃப் தி மதர் லாரா தாமஸ். டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தோம்னா 02/05/2002 அன்னைக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து 5th August இருக்கு 2002. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க சிக்னேச்சர் ஆஃப் இஷ்யூவிங் அத்தாரிட்டி. யார் வந்து இந்த பர்த் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்களோ அவங்களோட கையெழுத்து இங்க இருக்கும். சோ இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 2/5/2002 shows that the Vinci was born on 2nd - in the year 2002. வின்சியோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எப்படி கொடுத்திருக்காங்க, நியூமரல்ஸ்ல கொடுத்திருக்காங்க, 2/5/ இது, சரிங்களா? 2002 வந்து பிறந்திருக்கா, செகண்ட் டேட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, இது வந்து மந்த்தை வந்து குறிக்குது, அடுத்து வந்து இயரை வந்து குறிக்கும், சரிங்களா? உங்கள் கேலண்டர்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி தான் வந்துருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரியுது, பின்சி வந்து எப்போ பிறந்திருக்கா, அதாவது செகண்ட் டேட்டு. எந்த மந்த் வந்து பிறந்திருக்கா, 5th month அப்படின்னா வந்து என்னது, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ 5th அப்படின்றது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, இந்த மேயை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ 2nd May 2002. ஸோ இங்கே வந்து மே அப்படின்றத எழுதணும், சரிங்களா? ஹவு ஓல்ட் வாஸ் பின்சி, ஹவு ஓல்ட் வில் பின்சி பி ஆன் 2nd May 2008. அதாவது பின்சி வந்து எப்போ வந்து பிறந்த, அவளோட டேட் ஆஃப் பர்த் 2/5/2002.
டூல வந்து பிறந்திருக்கா. சரிங்களா, இப்ப என்ன கேக்குறாங்கன்னா பின்சி வந்து அதாவது 2 மே 2008 அப்போ அவளுக்கு என்ன வயசு, ஹவு ஓல்டுனா என்ன வயசு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஸோ 2 மே 2008 ஸோ இங்க வந்து பாருங்க 2002 இருந்து 2003 வந்து ஒன்னா ஒரு வயசு ஆயிருது. அடுத்து 2004 ஆகும்போது 2 வயசு ஆகுது. ஸோ 2005 2006 2007 அடுத்து 2008. ஸோ இங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் சிக்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் ஓல்டு பின்சி. 2008 வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து 6 வயசு ஆகுது. ஸோ இது வந்து இன்னொரு சிம்பிள் மெத்தட்லேயும் வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த 2008 இருக்கு பார்த்தீங்களா, மைனஸ் அவளோட டேட் ஆஃப் பர்த் வந்து 2002. இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 6 தான் வந்து கிடைக்கும். சரிங்களா, அடுத்து வந்து பார்க்கலாம் ஹவு ஓல்ட் வில் ஷீ பி இன் தி இயர் 2052. இப்போ சின்ன நம்பர் அப்படின்றதுனால இப்படி ஈஸியாக போட்டு பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க 2052 அவளுக்கு என்ன வயசாகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2052 மைனஸ் அவளோட பர்த் டேட் அதாவது 2002. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 போயிடும் 0 இருக்கும். 5 மைனஸ் 0 5 வந்து கிடைக்கும், முன்னாடி 0 தான் இருக்கும். சரிங்களா, ஸோ 50 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அவளுக்கு வந்து 2052 வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆகும். 50 இயர்ஸ் ஓல்டு. ஆன் வாட் டேட் ஷீ வில் பி 8 இயர்ஸ் ஓல்டு ரைட் இன் நம்பர்ஸ், அதாவது எந்த வருஷத்துல எந்த டேட்ல அவளுக்கு வந்து 8 வயசு ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ க்வெஸ்சனை நல்லா வந்து பார்க்கணும். இப்போ அவளோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்னது 2002. சரிங்களா, அப்படின்னா எப்போ வந்து 8 வயசு ஆகும் அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் 1 2 3 4 5 6 7 8 5 6 7 8. ஸோ இப்படியே நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஆன்சர் வரும், 2010 அப்படின்னு வந்து வரும் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி இல்லைனாலும் 2002 இருக்குது பார்த்தீங்களா, அதோட இன்னும் 8 வயசை வந்து ஆட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ என்ன கிடைக்கும், 2010 வந்து கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ அப்படின்னா அதாவது 2 மே 2010 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவளுக்கு வந்து 8 வயசு ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா, ஸோ இதான் கேட்டிருக்காங்க ரைட் இன் நம்பர் செலுத்தியாச்சு. ஹவு மெனி மந்த்ஸ் ஓல்ட் வாஸ் பின்சி ஆன் 2 ஆகஸ்ட் 2002? ஸோ அவ பிறந்தது வந்து என்னது 2 மே 2002 வந்து பிறந்திருக்கா. இங்க வந்து ஹவு மெனி மந்த்ஸ் கேட்டிருக்காங்க, மந்த்ஸ்னா என்னது மாதங்கள். ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க டேட் வந்து என்னது 2 ஆகஸ்ட் 2002 ஆகஸ்ட் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. இங்க 2002 இங்க வந்து பாத்தீங்கன்னா இயர் வந்து ரெண்டுமே சேமு, டேட் ரெண்டுமே சேமு, இங்க மட்டும்தான் வந்து மாறுது. சரிங்களா, மே அப்படின்றது வந்து 5th மந்தா, அதே மாதிரி ஆகஸ்ட் அப்படின்றது வந்து 8th மந்த். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னது 8 மைனஸ் 5 3 மந்த்ஸ். ஸோ 3 மந்த்ஸ் ஓல்டு ஆகுது, அதாவது 2 ஆகஸ்ட் 2002 எடுக்கும்போது அவளுக்கு வந்து 3 மாதங்கள். ஸோ 3 மந்த்ஸ். ஹவு மெனி இயர்ஸ் ஓல்ட் இஸ் பின்சி நவ், பின்சிக்கு இப்போ வயசு என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம இப்போ கரண்டாக இருக்கிற இயர் வந்து என்னது 2021. அவள் எப்போ பிறந்தா 2002 வந்து பிறந்தா. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க, 2 1 போகாது, 1 பாரோ பண்ணுறோம் 11 ஆகிடும். ஸோ இங்கே 1 கொடுத்துட்டனால இங்கே 1 தான் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ 11 மைனஸ் 2 9 கிடைக்கும். இங்கே 1 அப்படியே கீழே வந்து இறக்கிறீங்க, ஏன்னா 1 மைனஸ் 0 தான். ஸோ 0 மைனஸ் 0 0 2 மைனஸ் 2 0. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து 19 வயசு ஆகுது, 19 இயர்ஸ் ஓல்டு. ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்ஸ் ஆஃப் ஹர் பர்த் வாஸ் தி சர்டிஃபிகேட் இஷ்யூடு. ஸோ இவளுக்கு வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்போ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதாவது 5 ஆகஸ்ட் 2002. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2002 இங்கேயும் 2002. ஸோ இதை நம்ம வந்து கண்டுக்க வந்து தேவையில்லை. சரிங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மே கொடுத்துருக்காங்க, மே அப்படின்றது வந்து 5th மந்த்து, அதே மாதிரி ஆகஸ்ட் அப்படின்றது வந்து 8th மந்த். ஸோ 5 to 8 எவ்வளோ டியூரேஷன் இருக்குது, 5 அப்புறம் 6 7 8. ஸோ இது வந்து என்ன ஆகுது, ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது. சரிங்களா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து டேஸை குறிக்கும், இது மந்த்ஸை வந்து குறிக்கும், இது வந்து இயரை வந்து குறிக்கும். சரிங்களா, நம்ம எப்படி சப்ராக்ஷன் பண்ணுற மாதிரி தான், 1ஸ் 10ஸ் அடுத்து வந்து என்னது 100ஸ் அப்படி சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இதுலேயே வந்து பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேட்டை 2 to 5 வந்து டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 3. ஸோ 3 மந்த்ஸ் 3 டேஸ். ஸோ அவள் வந்து எப்போ வந்து அவளோட சர்டிஃபிகேட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து வாங்கினா 3 மாதத்துக்கு அப்புறம், 3 மாதம் 3 நாளுக்கு அப்புறம் வந்து வாங்கியிருக்கா. ஸோ 3 மந்த்ஸ் அண்ட் 3 டேஸ். வாட் இஸ் தி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் அ சர்டிஃபிகேட்,
அப்ப சர்டிபிகேட்ல உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னது 815/02. சோ இதை வந்து எடுத்து எழுதலாம் சரிங்களா. 815/02 find out when were you born. இப்போ உங்களோட டீடைல்ஸ் இங்க நீங்க ஃபில் பண்ணணும் சரிங்களா. சோ ஃபில் பண்ணலாமா. when were you born அப்படின்னா நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. நான் சும்மா வந்து ஏதோ ஒரு டீடைல் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ 10th June 2013 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ரைட் யுவர் டேட் ஆஃப் பர்த் இன் நம்பர்ஸ். நம்பர்ஸ்ல வந்து எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த ஜூனை வந்து நம்பர்ஸ்க்கு வந்து மாற்றணும். ஸோ 10 இப்படி ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஜூன் எத்தனாவது மாசமா வந்து வருது, 6th மாசமா வருது. ஸோ 06 அப்படின்னு வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து இயரை வந்து எழுதணும், 2013. ஸோ இப்படிதான் வந்து டேட் வந்து எழுதணும். உங்க நோட்லலாம் எழுதிருப்பீங்க சரிங்களா. ஸோ அப்படி கோடு இருக்கும்ல, இதுக்கு முன்னாடி டேட் எழுதுவீங்களா. ஸோ அதுதான் இந்த ஃபார்மேட் ஓகேங்களா. டூ யூ ஹாவ் அ பர்த் சர்டிபிகேட். உங்ககிட்ட வந்து பிறந்த சான்றிதழ் வந்து இருக்கா? எஸ் இருக்கு. ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் மேக் ஒன் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ அதை பார்த்து இங்க நீங்க காப்பி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா. ஸோ இங்க வந்து ஃபில் பண்ணுவோமா. ஃபார்ம் நம்பர் 8 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அடுத்து என்னது, பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி ஒரிஜினல் ரெக்கார்ட் ஆஃப் பர்த் விச் இஸ் இன் தி ரெஜிஸ்டர் ஃபார் தி இயர். இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2013 அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். ஆஃப் மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க, மதுரை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். ஸோ நேம் நான் வந்து ஏதாச்சும் ஒரு நேம் வந்து எழுதிக்கிறேன் சரிங்களா. ஸோ வி கௌதம் அப்படின்னு வந்து எழுதுறேன். செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல். டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி. சோ என்ன எழுதியிருக்கோம், 10th June 2013 அப்படினு வந்து எழுதியிருக்கோம். பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த இடத்துல வந்து பிறந்தாங்க அப்படின்றதுக்கு வந்து மதுரை அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். நேம் ஆஃப் தி ஃபாதர், அப்பாவோட பெயர் வந்து கே வினோத். நேம் ஆஃப் தி மதர், அம்மாவுடைய பெயர் எம் பிருத்திவி. டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு வந்து நான் வந்து என்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th August 2013 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் 842/13 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா September 23, 2013 அன்னைக்கு வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. சிக்னேச்சர் ஆஃப் இஷ்யூங் அத்தாரிட்டி, யார் ஹையர் அஃபிஷியலோ அவங்களோட சிக்னேச்சர் இங்கே இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது கேலண்டர் சரிங்களா. ஸோ கேலண்டரில் வந்து பொதுவாக என்ன இருக்கும், நேம்ஸ் ஆஃப் தி மந்த்ஸ். ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் பெயர்கள் வந்து இருக்கும். ஒவ்வொரு மாதம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து குறிப்பிட்ட நாட்கள் வந்து இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வாரம் அப்படின்னு வந்து எடுத்துட்டோம்னா 7 days, சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ இந்த மாதிரி டேஸும் வந்து இருக்கும். ஸோ பொதுவாக நீங்கள் கேலண்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். இங்க வந்து பாருங்க 12 மாதங்கள் இருக்கு பாருங்க, ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கு வந்து பர்டிகுலரான டேஸ் இருக்கு. ஜான்வரி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா 31 days இருக்கு. பிப்ரவரியில வந்து 28 days இருக்கு. மார்ச்ல வந்து 31 days. ஸோ இந்த மாதிரி நீங்க டேஸையும் நீங்க வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வாரங்கள் சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே. இப்போ ஜான்வரி 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து என்ன டே, சண்டே. இப்போ ஜான்வரி 24 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து டியூஸ்டே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேலண்டரில் வந்து என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இப்போ பார்க்கலாம். லெட்டர்ஸ் லுக் அட் தி கேலண்டர் ஃபார் தி இயர் 2006. இது வந்து 2006க்கான கேலண்டர். நம்ம இப்போ இருக்கிறது வந்து 2021 சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு பழைய கேலண்டர். ஸோ இதை பார்த்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். How many months does a year have? ஒரு வருஷம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை மாதங்கள் வந்து இருக்கு, ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். டோட்டலாக கவுண்ட் பண்ணுங்க, ஹவு மெனின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 12 months, 12 மாதங்கள் இருக்கு. ஸோ 12 months. List the months which have 30 days. அதாவது 12 மாதங்கள் வந்து இருக்கு, அதுல வந்து 30 நாட்கள் இருக்கக்கூடிய மாதங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் அந்த கேலண்டர். 30 டேஸ் மட்டும் எங்க இருக்குன்னு வந்து பாருங்க, ஜான்வரிக்கு வந்து 31 இருக்கு, பிப்ரவரிக்கு வந்து 28, மார்ச்க்கு வந்து 31. ஸோ 30 எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க.
ஸோ ஏப்ரல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 30 வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, இங்கே ஆக்சுவலாக வந்து வரும். ஸோ இந்த 30, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனு, ஏப்ரல், ஜூன், செப்டம்பர் அண்ட் நவம்பர். ஸோ 4 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மந்த்ஸை வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. ஏன்னா லிஸ்ட் தி மந்த்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஹவு மெனின்னு வந்து கேட்கல. ஹவு மெனா நீங்கள் 4 வந்து போடலாம். ஸோ என்னெல்லாம் மந்த்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம், ஏப்ரல், ஜூன், செப்டம்பர் அண்ட் நவம்பர். ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் க்வெஸ்சனும், லிஸ்ட் தி மந்த்ஸ் விச் ஹாவ் 31 டேஸ். இங்கே நம்ம 30 டேஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம், இங்கே அவங்க கேட்டிருக்கிறது வந்து 31 டேஸ். ஸோ 31 டேஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு வந்து பாருங்க, எங்கெல்லாம் இருக்கு, ஜான்வரிக்கு 31, மார்ச்க்கு 31, மே 31, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, அக்டோபர் அண்ட் டிசம்பர். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 மந்த்ஸ்க்கு வந்து 31 டேஸ் வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ இங்க வந்து அந்த நேம்ஸ் எல்லாமே எழுதலாமா? ஸோ ஜான்வரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர் அண்ட் டிசம்பர். அதாவது இது வந்து சிம்பிளா நீங்க எழுதிடலாம், இந்த 4 மந்த்ஸை விட்டுட்டு மிச்சம் இருக்க மந்த்ஸை வந்து எழுதுங்க, அதுல பிப்ரவரி மட்டும் விட்டுருங்க. பிப்ரவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 28 இல்லைன்னா 29 டேஸ் தான் வந்திருக்கும், சரிங்களா? ஸோ அதை விட்டுட்டு ரிமைனிங் 7 மந்த்ஸை நீங்க எழுதினாலே இதுக்கான ஆன்சர் வந்துடும். ஹவு மெனி டேஸ் டஸ் தி மந்த் ஆஃப் பிப்ரவரி ஹாவ்? பிப்ரவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேலண்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு, பிப்ரவரிக்கு வந்து 28 டேஸ் வந்துருக்கு, சரிங்களா? ஸோ இங்க வந்து நான் 28 டேஸ் அப்படின்னு வந்து ஃபில் பண்றேன். எப்போ வந்து 29 டேஸ் வந்து இருக்கும், லீப் இயர் அப்போ வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ 29 டேஸ்னா லீப் இயர் அப்போ நீங்க வந்து பார்க்கலாம் பிப்ரவரியில். ஹவு மெனி டேஸ் மேக்ஸ் அ வீக்? இப்போ ஒரு வாரம் அப்படின்னா அதுல வந்து எத்தனை நாட்கள் வந்திருக்கு, 7, சரிங்களா? ஸோ 7 டேஸ் மேக் அ வீக், அதாவது சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும். ஹவு மெனி வீக்ஸ் ஆர் தேர் இன் ஜூலை? இஸ் இட் ட்ரூ ஃபார் ஆல் தி மந்த்ஸ்? ஜூலைல எத்தனை வாரங்கள் இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜூலைக்கு வந்து போகலாம். ஸோ ஜூலை வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு, சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டா 7 டேஸ் தான் மேக்ஸ் அ வீக். ஸோ இங்க வந்து பாருங்க, இது கம்ப்ளீட்டா ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம், 4 வாரம், சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கிறது வந்து இதுதான். ஸோ 4 வீக்ஸ். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பாருங்க, ஆமாம், எல்லாத்துக்கும் அப்படி தான் வந்துருக்கு. ஏன்னா இதை சிம்பிளாக சொல்லிடலாம், அதாவது ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து 4, 7 × 4 வந்து என்னது, 28. ஸோ 28 அப்படின்றது வந்து மினிமமான டேஸ், பிப்ரவரியில 28 இருக்கும், மேக்ஸிமம் வந்து 31 டேஸ் இருக்குல்ல. ஸோ 4 வாரங்கள் வந்து எல்லா மாதங்கள்லையும் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பொதுவாகவே சொல்லலாம். ஸோ இங்க வந்து 4 வீக்ஸ் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. ஹவு மெனி வீக்ஸ் ஆர் தேர் இன் ஜூலை? 4 வீக்ஸ். இஸ் இட் ட்ரூ ஃபார் ஆல் தி மந்த்? எஸ், எல்லா மாதங்களுக்கும் 4 வீக்ஸ் நிச்சயம் இருக்கும். இன் விச் மந்த் டிட் யூ கம் டு கிளாஸ் 3? கிளாஸ் 3க்கு வந்து நீங்க எந்த மாசம் வந்து வந்தீங்க, ஜூலை. ஸோ ஜூலை அப்படின்னு வந்து கொடுக்குறேன், நீங்க எந்த மந்த் வந்தீங்களோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மேக் அ சர்க்கிள் ஆன் தீஸ் டேட்ஸ் இன் தி கேலண்டர். கேலண்டர்ல இந்த டேட்ஸ் வந்து சர்க்கிள் பண்ணணும். 26th ஜான்வரி, 14th நவம்பர், 31st டிசம்பர். ஸோ நினைவு வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம சர்க்கிள் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, 26th ஜான்வரி, சரிங்களா? ஸோ சர்க்கிள் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, 14th நவம்பர். நவம்பர் மந்த் போங்க, 14 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. நவம்பர் மந்த் போயாச்சு, 14 வந்து இங்க இருக்கு, அதை வந்து நான் வந்து சர்க்கிள் பண்றேன். அடுத்து ஃபைனல் என்ன சொல்லியிருந்தாங்க, டிசம்பர் மாசத்துல வந்து 31st தேதி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் சர்க்கிள் பண்ணிட்டேன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் தேர் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் தீஸ் டேட்? இந்த 3 டேட்டும் எதுவும் ஸ்பெஷலான டேட்டா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எஸ், ஸ்பெஷலான டேட் தான். 26 ஜனவரி என்னது, ரிபப்ளிக் டே, குடியரசு தின நாள், ரிபப்ளிக்,
டே. அடுத்து 14th நவம்பர் வந்து என்னது சில்ட்ரன்ஸ் டே, நேருஜி பிறந்த நாள் சரிங்களா, ஸோ சில்ட்ரன்ஸ் டே. 31st டிசம்பர் வந்து என்னது அதாவது இயரோட எண்டிங். 31st டிசம்பருக்கு அப்புறம் என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஜான்வரி வந்து வரும், நியூ இயர் புது வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் சரிங்களா. ஸோ இயரோட எண்ட் டே தான் இந்த 31st டிசம்பர். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் தி கரெக்ட் இயர், கரெக்ட் இயர்னால ஃபில் பண்ணணும் சரிங்களா. விச் இயர் வாஸ் இட் வாஸ் 2 years பேக். இப்போ இவங்க புக்ல கொடுத்துருக்கப்படியே நான் வந்து எழுதிக்கிறேன் சரிங்களா. இப்போ இயர் வந்து 2006 அப்படின்னே நான் வந்து எடுத்துக்கிறேன், 2021 அப்படின்றத எடுக்கல 2006 அப்படின்றத எடுத்துக்கிறேன். என்ன கேட்டிருக்காங்க, விச் இயர் வாஸ் இட் 2 years பேக், 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னா 2006க்கு முன்னாடி 2005 இருக்கும், அதுக்கும் முன்னாடி 2004, 2 வருஷம் முன்னாடி கேட்டிருக்காங்கல்ல, ஸோ 2004. இப்போ நம்ம 2021 எடுத்துக்கிட்டோம்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி -2 பண்ணுங்க, 2019 வந்து இருந்திருக்கும் சரிங்களா. இன் விச் இயர் வேர் யூ இன் கிளாஸ் 2. இப்போ நம்ம கிளாஸ் 3 இருக்கும், அப்போ போன வருஷத்துல தானே கிளாஸ் 2 வந்து இருப்போம் அப்படின்னா 2006 இருந்துச்சுன்னா முந்தின வருஷம் வந்து என்னது 2005. இப்போ நம்ம கரண்டா நினைச்சுக்கிட்டோம்னா 2021 நம்ம கிளாஸ் 3 இருக்கும், 2019 2 இருந்திருப்போமா, ஸோ இதை எழுதிக்கலாம். Which year will be the next year? அடுத்த வருஷம் என்ன வந்து வரும், இப்போ 2006 அடுத்த வருஷம் வந்து என்னது 2007, ஸோ இதுவும் எழுதியாச்சு, இதுவும் எழுதியாச்சு 2007. இப்போ 2021 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த வருஷம் என்னவா இருக்கும், 2022 வந்து இருக்கும். விச் இயர் வில் கம் ஆஃப்டர் 3 இயர்ஸ், 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வருஷம் வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 2006 நம்ம எடுத்துக்கிட்ட இயரு, 3 வருஷம் அப்புறம்னா 2007, 2008, 2009. ஸோ 2009 இஸ் தி ஆன்சர். இப்போ 2021 இருக்கும், 3 வருஷத்துக்கு அப்புறம்னா என்னது 2022, 2023, 2024. ஸோ இப்படி வந்து நீங்க யோசிச்சு எழுதணும் ஓகேங்களா. விச் ஃபெஸ்டிவல் கம்ஸ் ஃபர்ஸ்ட், கிவன் பிலோ ஆர் சம் ஃபெஸ்டிவல்ஸ் வி செலிப்ரேட் டியூரிங் தி இயர், எந்த பண்டிகை முதலாக வரும் அப்படின்றத பார்க்க போறோம். இங்க லிஸ்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு வருஷத்துல என்னெல்லாம் ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க ரெஃபர் பண்ணியிருக்க வேண்டிய கேலண்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜ்ல கொடுத்துருக்க 2006 கேலண்டர், அதுல பாத்துக்கோங்க சரிங்களா. இங்க வந்து நேம் ஆஃப் த ஃபெஸ்டிவல் கொடுத்துருக்காங்க, தீபாவளி, பொங்கல், ரக்ஷாபந்தன், காந்தி ஜெயந்தி, மிலாது நபி, ஓணம், குருநானக் பர்த்டே, குரு ரவிதாஸ் பர்த்டே, கிறிஸ்மஸ் டே அண்ட் பிஹூ. ஸோ அது எந்த டேட்ல வருது அப்படின்றது வந்து கரஸ்பாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டே, எந்த டேல வருது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ரிமைனிங் வந்து நீங்க செக் பண்ணி எழுதிக்கோங்க ஓகேங்களா. ஸோ தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னைக்கு வருது, அக்டோபர் 21 வருது. ஸோ இது என்ன டே அப்படின்றது கண்டுபிடிக்கணும்னா அந்த கேலண்டர் வந்து போய்க்கோங்க சரிங்களா. ஸோ இங்க வந்து வந்துட்டோம், அக்டோபர் 21 எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ அக்டோபர் வந்தாச்சு, 21 வந்து இங்க இருக்கு, எந்த டேனா, ஸோ மேல இருக்கு பாத்தீங்களா இந்த டே, இது வந்து என்னது சாட்டர்டே, அதாவது தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டேல வந்து வருது. ஸோ இதே மாதிரி தான் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ தீபாவளி அக்டோபர் 21 எப்போ வந்து வந்துச்சு, ஸோ சாட்டர்டே எப்போ வந்துச்சு, சாட்டர்டே. அதே மாதிரி பொங்கல் வந்து பார்த்துக்கோங்க, ஜான்வரி 14 வருது. ஸோ என்ன பண்ணோம், 2006 கேலண்டர்ல ஜான்வரி மாசம் எடுத்துக்கோங்க, 14th டேட் வந்து எடுத்துக்கோங்க, அது என்ன டே, மேல வந்து 7 டேஸ் கொடுத்துருக்காங்கல்ல என்னன்னு கரஸ்பாண்டிங்காக வந்து பாருங்க, அதுவும் சாட்டர்டேல தான் வருது. அடுத்து ரக்ஷபந்தன் August 9 வந்து பாருங்க, அது என்ன டேன்னு, அது வெனஸ்டே. காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 மண்டே. மிலாது நபி April 11. ஸோ இது வந்து எப்போ வந்து வருது, டியூஸ்டே எப்போ வந்து வருது. ஓணம் September 5 டியூஸ்டே. குருநானக் பர்த்டே November 5 சண்டே. குரு ரவிதாஸ் பர்த்டே February 13 மண்டே. கிறிஸ்மஸ் December 25 மண்டே. பிஹு April 14 ஃப்ரைடே. ஸோ இந்த கேலண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க.
சோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அரேஞ்ச் தி ஃபெஸ்டிவல்ஸ் இன் தி ஆர்டர் இன் விச் தே கம் இன் தி இயர் ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா பண்டிகைகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க வருஷப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து மந்த்ஸோட நேம் வந்து தெரியணும் அதை ஆர்டர்ல எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஸோ இப்படி தானே வரும் ஸோ ஃபஸ்ட்டு ஜான்வரி எந்த பண்டிகை வருது அப்படின்றத பாருங்க ஸோ ஜான்வரிக்கு நேரில் என்ன இருக்கு பொங்கல் இருக்கு வேற எங்கேயும் ஜான்வரி இருக்கான்னு பாருங்க இல்லை இல்லை ஸோ இது ஒன்று தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது இயர் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு பொங்கல் வந்து வரும் சரிங்களா ஸோ இங்கே வந்து நான் பொங்கல் அப்படின்றத எழுதுறேன் ஜான்வரிக்கு அப்புறம் என்னது பிப்ரவரி பிப்ரவரி எங்கே இருக்கா எஸ் இங்கே இருக்கு சரிங்களா ஸோ இப்போ ஜான்வரி முடிச்சாச்சு அடுத்து பிப்ரவரி பிப்ரவரி வந்து குரு ரவிதாஸ் பர்த்டே வந்து வருது சரிங்களா ஸோ இங்கே எழுதிக்கோங்க குரு ரவிதாஸ் பர்த்டே அடுத்து என்ன இருக்கு மார்ச் மார்ச் மந்த்ல எதுவும் இருக்கா இல்லை ஸோ அடுத்து எந்த மந்த் ஏப்ரல் ஸோ ஏப்ரல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து மிலாவுது நபி இன்னொன்று வந்து பிஹு சரிங்களா ஸோ ரெண்டும் ஒரே மாதமாக இருந்ததுன்னா நீங்கள் அடுத்து என்ன செக் பண்ணணும் இந்த டேட்டை செக் பண்ணணும் ஸோ இப்படி பார்க்கும்போது கேலண்டர் படி ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஏப்ரல் 11 அதுக்கப்புறம் தானே 14 வரும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிலாவுது நபி அப்படின்றத எழுதிக்கோங்க சரிங்களா மிலார் யூஎல்யுல் நபி அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த்தா வந்து பிஹு வந்து வரும் சரிங்களா ஸோ ஃபோர்த்தா வந்து பிஹு வந்து எழுதிக்கலாம் ஸோ அடுத்து வந்து என்னது ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன வரும் மே மே எதுவும் இருக்கா இல்லை ஜூன் இருக்கா இல்லை ஜூலை இருக்கா இல்லை ஆகஸ்ட் இருக்கா பாருங்க ஆகஸ்ட் இருக்கு சரிங்களா ரக்ஷாபந்தன் வந்து வருது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து ரக்ஷாபந்தன் அடுத்து என்னது ஆகஸ்ட் முடிச்சாச்சு அடுத்து வந்து செப்டம்பர் செப்டம்பர்ல வந்து என்ன வருது ஓணம் வந்து வருது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓணம் ஸோ செப்டம்பர் முடிச்சாச்சு அடுத்து வந்து அக்டோபர் அக்டோபர்ல எதுவும் இருக்கா பாருங்க ஸோ அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபெஸ்டிவல் வந்துருக்கு ஒன்னு வந்து காந்தி ஜெயந்தி இன்னொன்னு தீபாவளி ரெண்டுமே அக்டோபர் தான் ஸோ ஃபர்ஸ்ட் வர்றது வந்து என்னது சின்ன நம்பர் தானே ஃபர்ஸ்ட் வரும் அக்டோபர் 2க்கு அப்புறம் தானே 21 வரும் ஸோ காந்தி ஜெயந்தி ஃபர்ஸ்ட் வருது அடுத்து தான் தீபாவளி வந்து வருது சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காந்தி ஜெயந்தி வந்து எழுதுங்க நெக்ஸ்ட் தீபாவளி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்ல வந்து குருநானக் பர்த்டே வருது அண்ட் ஃபைனலாக கிறிஸ்மஸ் டிசம்பர்ல வருது சரிங்களா ஸோ 9th வந்து குருநானக் பர்த்டே குரு நானக்ஸ் பர்த்டே டிசம்பர்ல வந்து என்ன வரும் கிறிஸ்மஸ் வரும்ல ஸோ கிறிஸ்மஸ் ஃபைனலாக வந்து வருது விச் ஃபெஸ்டிவல் கம்ஸ் இன் தி பிகினிங் ஆஃப் தி இயர் வருஷத்தோட முதல்ல வந்து எந்த பண்டிகை வருது ஸோ இந்த 10ல இருக்கிறதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன வருது பொங்கல் வருது சரிங்களா ஸோ பொங்கல் இஸ் தி ஃபெஸ்டிவல் தட் கம்ஸ் அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர் பொங்கல் Which festival comes at the end of the year? கடைசியில் என்ன ஃபெஸ்டிவல் வருது கிறிஸ்மஸ் CHRIS கிறிஸ்துமஸ் ஸோ இந்த மாதிரி கேலண்டரை பார்த்து அரேஞ்ச் பண்ணி இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா மந்த்ஸ் வந்து ஆர்டரில் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஸோ ஆர்டரில் தெரிஞ்சாலே இதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது கேலண்டர் மேஜிக் கேலண்டரில் வந்து சில மேஜிக் நம்பர்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஹியர் இஸ் தி கேலண்டர் ஃபார் தி மந்த் ஆஃப் பிப்ரவரி 2007 2007 சரிங்களா மந்த் வந்து என்னது பிப்ரவரி ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க கேலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க லெட் அஸ் மார்க் எ ஸ்கொயர் ஆன் தி கேலண்டர் அண்ட் சீ சம் மேஜிக் இப்போ பிப்ரவரி மாதம் கேலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஸ்கொயர் வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்களா ஸோ இதுதான் அந்த ஸ்கொயர் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும் ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இங்கேயும் 1, 2, 3 ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்து எடுத்துக்கிறாங்க விச் இஸ் தி நம்பர் இன் தி சென்டர் ஆஃப் தி ஸ்கொயர் அதாவது ஸ்கொயர் இதுதான் ஸ்கொயரு இந்த ஸ்கொயரில் சென்டர் வந்து என்ன இருக்குது அந்த நம்பர் வந்து என்னது இந்த 13
So 13 is the center. Join three numbers by drawing a line. So இங்க வந்து பாருங்க அந்த ஸ்கொயரை தனியா வந்து எடுத்துருக்காங்க. இப்போ லைன் வந்து டிரா பண்ண சொல்லிருக்காங்க. அது எப்படி கனெக்ட் பண்ணணும், அதே மாதிரி சென்டர்ல வந்து பாஸ் பண்ணணும். சோ இப்படி நம்ம டிரா பண்ணலாம், இப்படி பண்ணலாம் ஒரு லைன், அப்படி இல்லனா இப்படி இப்படி. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர் 13ல வந்து பாஸ் ஆகுது. How many such lines can you draw? சோ எத்தனை லைன்ஸ் இதெல்லாம் டிரா பண்ண முடியும்? கிட்டத்தட்ட வந்து 4 லைன்ஸ் வந்து நம்ம வந்து டிரா பண்ண முடியும் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா. Add the three numbers on each of these line. So, இப்போ வந்து first இந்த line எடுத்துக்கிறேன் line 1. இதில் என்ன இருக்கு 5, 13, 21. இதை மூணையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க 5 பிளஸ் 13 பிளஸ் 21. இதை மூணையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 39 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து 6 பிளஸ் 13. ஸோ இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் இது வந்து 1, இது 2. 6 பிளஸ் 13 பிளஸ் 20 இதுவும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 39 தான் கிடைக்கும். அடுத்து வந்து இந்த 19 இது வந்து தேர்டில் 19, 13, 7 இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 39 தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 12, ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்தது வந்து நம்பர் 4. இதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 39 தான் கிடைக்கும். ஸோ இதனால தான் இது பேர் என்ன சொல்கிறாங்க மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி 2006 கேலண்டரில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் இதே மாதிரி லாஜிக் வந்து இருக்கா அப்படின்றது வந்து பாருங்க. ஆல்சோ லுக் ஃபார் தி ப்ரெசென்ட் மந்த் அண்ட் ட்ரா எனி சிமிலர் ஸ்கொயர்ஸ் இன் யர் நோட் புக். இதே மாதிரி இப்போ கரண்டான மந்த் இருக்குது பார்த்தீங்களா, கரண்ட் இயர் கேலண்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்கொயர் வந்து பாருங்க இதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத சொல்லுங்க சரிங்களா. இஸ் திஸ் மேஜிக் பாசிபிள் ஆன் அ 10x10 நம்பர் சார்ட்? ஸோ இது வந்து நம்ம கேலண்டர்ல வந்து நம்ம இப்படி பார்க்குறோம் மேஜிக் நம்பர்ஸ். ஸோ இதே மாதிரி 10x10லையும் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 10x10 சார்ட் வந்து டிரா பண்ணும். 10x10னா ஒன்றும் இல்லை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு 10, 11, 12, 13, 14, up to 20. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 21, 31 இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 91, 92, 93, up to 100 வரைக்கும் வரீங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது 10x10 நம்பர் சார்ட். இங்கேயும் 10 இருக்கும், இங்கேயும் 10 இருக்கும் சரிங்களா. ஸோ இதே மாதிரி 1 plus 12 plus அடுத்து வந்து என்னது 23 இப்படி வரும், 34 இப்படியே போயிட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் 505 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ செக் பண்ணி பாருங்க. Complete the calendar for August 2006. August 2006 calendar கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். 1 இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 வந்து டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. 1க்கு அப்புறம் என்ன வரும், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 25, 26, 27, 28, 29, 30. ஆகஸ்டுக்கு வந்து என்னது 31 days. ஸோ 31 வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. கலர் ஆல் தி சண்டேஸ் இன் ரெட். அதாவது சண்டேஸை வந்து ரெட்ல வந்து கலர் பண்ணணும். ஸோ 6, 13, 20, 27. ஸோ சண்டே கீழே இருக்க எல்லாத்தையும் வந்து ரெட்ல வந்து கலர் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆன் விச் டே டஸ் திஸ் மந்த் எண்ட், எந்த டேல முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 31 தானே முடியுது, அது கரஸ்பாண்டிங்கான டே வந்து என்னது தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே THURSDAY. ரைட் தி நம்பர் ஆஃப் டேஸ் இன் திஸ் மந்த். ஸோ இந்த மந்தில் வந்து டோட்டலாக எவ்வளவு டேஸ் வந்து இருக்கு, 31 days. ஸோ 31 days. வாட் டே இஸ் இட் ஆன் 13th August? ஆகஸ்ட் 13th வந்து என்ன டே கேட்குறாங்க. ஆகஸ்ட் 13 இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து என்ன டே, சண்டே. So Sunday. What is the date on the second Saturday? அதாவது ரெண்டாவது சாட்டர்டே வந்து என்ன டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சாட்டர்டேயா, இதுதானே செகண்டு சரிங்களா. செகண்ட் சாட்டர்டே வந்து என்ன டேட்டு, 12th. ஸோ 12th August. இஸ் தி 21st எஸ் சண்டே? அதாவது 21st டே வந்து சண்டே அப்படின்னு வந்து கேட்குறாங்க, இல்லை மண்டே. ஸோ நோ. வாட் இஸ் த டே ஆன் தி 29th? வாட் வில் பி தி டேட் ஆன் தி சேம் டே நெக்ஸ்ட் வீக்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணுவோம். வாட் இஸ் த டே ஆன் தி 29th? 29th என்ன டே கேட்டிருக்காங்க. 29 இங்கே இருக்கு, சண்டே மண்டே டியூஸ்டே சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த டே ஆன் தி 29th? டியூஸ்டே. அடுத்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, வாட் வில் பி தி டேட் ஆன் தி சேம் டே நெக்ஸ்ட் வீக்? அடுத்த வாரத்தில்
டியூஸ்டேல வரக்கூடிய நாள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 31st ஆகஸ்டோட முடிச்சிருச்சா, அடுத்த நாள் செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி வந்து செப்டம்பர் வந்து போகும் சரிங்களா. ஸோ 29 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்து என்ன வரும், 5th செப்டம்பர் வரும் சரிங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் 5th செப்டம்பர். ஹவு மெனி தேர்ஸ்டேஸ் ஆர் தேர் இன் திஸ் மந்த், இந்த மாசத்துல வந்து மொத்தமா எத்தனை தேர்ஸ்டேஸ் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5 இருக்கு சரிங்களா. ஸோ 5 தேர்ஸ்டேஸ். ஸோ இது வந்து 2006 கேலண்டர் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. விச் மந்த் இன் தி கேலண்டர் ஹவ் 5 சண்டேஸ், எந்த மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சண்டேஸ் வருது அப்படின்றத கேலண்டர் பார்த்து கண்டுபிடிங்க. இஸ் தேர் எனி அதர் டே இன் எனி மந்த் விச் கம்ஸ் 5 டைம்ஸ், அதாவது ஒரே நாள் வந்து 5 தடவை வர மாதிரி இருக்கா அப்படின்றத வந்து பார்த்து சொல்லுங்க சரிங்களா. கேன் தேர் பி 6 சண்டேஸ் இன் அ மந்த், வை 6 சண்டே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா, ஏன் வராது அப்படின்ற ரீசனும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது ஏஜ் டைம்லைன்ஸ் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அதாவது உண்மையான நடந்த ஒரு சம்பவம் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட பேர் வந்து என்னது, பேட்கி தேவி சரிங்களா. ஸோ இவங்களோட கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். மை டைம் லைன்ஸ், அதாவது அவங்க வாழ்க்கையில் எந்த வயசில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி ஒரு நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மை நேம் இஸ் பேட்கி தேவி, இவங்களோட பெயர் பேட்கி தேவி. ஐ லிவ் இன் அ வில்லேஜ் இன் தன்பாத் டிஸ்ட்ரிக்ட், அதாவது இவங்க எங்கே வந்து இருந்திருக்காங்க, ஒரு கிராமத்தில் இருந்திருக்காங்க, அதோட பேர் வந்து தன்பாத் டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. ஸோ இது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து இருக்கு. ஐ நெவர் காட் அ சான்ஸ் டு கோ டு ஸ்கூல், இவங்க வந்து ஸ்கூலுக்கே போனது இல்லையா. ஐ ரிமெம்பர் தட் வென் ஐ வாஸ் 5 இயர்ஸ் ஓல்ட் ஐ ப்ரோக் மை ஃபுட், அதாவது இவங்களுக்கு 5 வயசு இருந்தபோது அவங்க தன்னோட பாதங்கள் அதாவது கால்களை வந்து உடைச்சிக்கிட்டாங்களாம். ஐ ஹேட் கிளைம்ட் அ ட்ரீ டு ஈட் தி ஜாமுன் ஃப்ரூட், ஜாமுன் ஃப்ரூட் சாப்பிட்றதுக்காக இவங்க வந்து மரத்து மேலே ஏறி இருக்காங்க. பட் தி பிரான்ச் ப்ரோக் அண்ட் ஐ ஃபெல் டவுன், அப்போ வந்து அந்த கொப்பு வந்து உடஞ்சு அப்படியே கீழே வந்து விழுந்துட்டாங்களாம். மை ஃபுட் ஸ்டில் ஹர்ட்ஸ் இன் வின்டர், ஸோ அதனால இவங்களோட பாதங்கள் என்னவா இருக்குமா, வலிக்கு தான் சரிங்களா. அது குளிர்காலங்களில் வந்து பாதங்கள் வந்து பயங்கரமாக வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வைல் கிரேசிங் அவர் கோட்ஸ் வி ஆஃபன் காட் பிஸி இன் பிளேயிங், அதே மாதிரி ஆடு மேய்க்க போவாங்களாம். ஸோ போன இடங்களில் வந்து நல்லா ஜாலியாக வந்து விளையாடுவாங்க சரிங்களா. ஒன்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 10 இயர்ஸ் ஐ காட் அ பிக் ஸ்கோல்டிங், அதாவது 10 வயசில் அவங்கள வந்து யாரோ நல்லா திட்டியிருக்காங்க. ஏன், ஐ ஹேட் லாஸ்ட் ஒன் கோட், ஸோ அதாவது ஆடு மேய்க்கிற இடத்துல வந்து போய் விளையாடுறதுனால அந்த ஆடு வந்து ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சு சரிங்களா. ஸோ அதனால வந்து திட்டு வாங்கியிருக்காங்க. அட் தி ஏஜ் ஆஃப் 15 இயர்ஸ் ஐ வாஸ் மேரீடு, அவங்களோட 15 வயசில் வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. மை ஹஸ்பண்ட் வாஸ் மச் ஓல்டர் தேன் மீ, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வயசு ஆன ஆள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மை ஃபர்ஸ்ட் டாட்டர் வாஸ் பார்ன் 3 இயர்ஸ் ஆஃப்டர் மை மேரேஜ், அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட முதல் பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. லேட்டர் ஐ ஹேட் 3 மோர் சில்ட்ரன் வென் ஐ வாஸ் 20, 22, and 24 இயர்ஸ் ஓல்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு. எந்த வயசில் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 20, 22, 24. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைங்க, 4 குழந்தைங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தைங்க வந்து 18 வயசில் வந்து பிறந்திருக்கு, ஏன்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் தானே. ஸோ 15 வயசில் மேரேஜ் ஆயிருக்கு, 18 வயசில் பிறந்திருக்கு, அதுக்கப்புறம் 20, 22, 24 இப்படி வந்து பிறந்திருக்கு சரிங்களா. டைம் பாஸ்ட் வெரி ஃபாஸ்ட் தென், காலங்கள் கடந்து ஓடின. ஐ வாஸ் பிஸி வித் மை ஃபார்ம் ஹவுஸ் ஒர்க் அண்ட் லுக்கிங் ஆஃப்டர் மை அனிமல்ஸ், ஸோ இவங்க வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அவங்களோட விவசாயத்தை பார்க்கறது, வீட்டு வேலையை பார்க்கறது, அப்புறம் அங்கே உள்ள விலங்குகளை பார்க்கறதுல வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. பட் அட் தி ஏஜ் ஆஃப் 35 இயர்ஸ் மை வேர்ல்ட் கேம் டு எ ஸ்டாப், 35 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உலகமே நின்று போன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. மை ஹஸ்பண்ட் ஃபெல் இல் அண்ட் டைடு, ஏன், ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, உடம்பு முடியாமல் இறந்துட்டாப்லையாம். His brothers tried to take away our farm. அதனால என்ன ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அண்ணன் இருக்காங்க பார்த்தீங்களா, அண்ணன் தம்பிங்க, அவங்க வந்து இவங்களோட ஃபார்மை எடுத்துட்டாங்களாம் சரிங்களா. They beat me badly and said I was a witch. எடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து அடிச்சுட்டு இவங்களை வந்து witch, அதாவது கொடுமைக்காரி அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிட்டாங்க. Some good people saved me. அங்கே உள்ள ஒரு நல்ல மக்கள் வந்து இவங்களை வந்து காப்பாத்திருக்காங்க. We fought a case against those who beat me up. இவங்க இவங்களை வந்து அடிச்சாங்க பார்த்தீங்களா, தாக்குதல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கேஸ் போட்டிருக்காங்க சரிங்களா.
At the age of 40 years, I saw a police station for the first time. இவங்களோட 40வது வயதுல தான் இவங்க வந்து முதல் முறையா காவல் நிலையத்தையே வந்து பாக்குறாங்களாம் சரிங்களா. When I was 45, I learned to read and write. 45 வயசுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து எழுதவும் படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா. 2 years later, I got my elder daughter married. 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட எல்டஸ்ட் டாட்டர் அப்படின்னா மூத்த மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்களோட வயசு என்ன சொல்றாங்க, நவ் ஐ ஆம் 50 years old. I enjoy playing with my grandchild. இவங்களுக்கு வந்து பேரம் பேத்தியோட விளையாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். 2 of my children are studying in school. இவங்களோட 2 பசங்களும் வந்து இப்போ ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒவ்வொரு வயசுல என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது தான் டைம் லைன். ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி டைம் லைன் கிரியேட் பண்றது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சம் திங்ஸ் தட் ஹேப்பன் இன் ஹர் லைஃப் ஆர் கிவன் பிலோ. பேட்கி தேவி வாழ்க்கையில என்னெல்லாம் இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. மார்க் தோஸ் ஆன் ஹர் டைம் லைன். இதுதான் அவங்களோட டைம் லைன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அட் ஏஜ் ஆஃப் 5, 10, 20, 30, 40, 50 இது எல்லாமே வயசை வந்து குறிக்குது சரிங்களா. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்றத நம்ம எழுதணும். எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது பாத்தீங்கன்னா 5 வயசுல வந்து பேட்கி வந்து அவங்களோட கால்கள் வந்து உடைச்சுக்கிட்டாங்க சரிங்களா. ஸோ அதை வந்து ஏ மூலமா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஏக்கு வந்து 5, அதாவது 5 வயசுல ஏன்ற இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, லாஸ்ட் ஒன் கோட். எப்போ வந்து ஒரு ஆடு வந்து தொலைஞ்சு போச்சு, அவங்களோட 8வது வயசுல வந்து தொலைஞ்சது. நல்லா பாருங்க, ப்ரீவியஸ் பேஜ்ல 10 இயர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்பதான் அவங்க திட்டு வாங்கி அந்த ஆடை வந்து தொலைச்சதுனால திட்டு வாங்கினாங்க சரிங்களா. ஸோ அட் ஏஜ் ஆஃப் 10 இயர்ஸ். ஸோ பியை வந்து எங்க வந்து மார்க் பண்ணணும், இங்க வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா. ஸோ அட் ஏஜ் ஆஃப் 10, லாஸ்ட் ஒன் கோட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சி வந்து காட் மேரிட். அவங்களுக்கு 8வது வயசுல வந்து கல்யாணம் ஆச்சு, 15 இயர்ஸ். ஸோ 15 வந்து எங்க இருக்கு, 10க்கும் 20க்கும் நடுவில் இருக்கு 15. ஸோ 15 நீங்க போட்டுக்கோங்க, இன்சிடென்ட் வந்து சி மூலமா டினோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹேட் ஹர் 4th child. 4வது குழந்தை அவங்களுக்கு வந்து எந்த வயசுல வந்து பிறந்தது, 24வது வயசுல வந்து பிறந்தது சரிங்களா. 24th சரிங்களா, 20க்கு அப்புறம் 21, 22, 23, 24. ஸோ இங்க வந்து 24 வந்து போட்டுக்கிறேன், இங்க மேல வந்து இன்சிடென்ட் டி வந்து கொடுத்துக்கிறேன் சரிங்களா. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் சா ஏ போலீஸ் ஸ்டேஷன். அவங்க 8வது வயசுல முதல் முதலா வந்து காவல் நிலையம் வந்து பார்த்தாங்க, ப்ரீவியஸ் பேஜ்ல வந்து பாருங்க அட் தி ஏஜ் ஆஃப் 40 அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க வந்து இ வந்து போட்டுக்கணும் சரிங்களா. அட் ஏஜ் ஆஃப் 40 அவங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தாங்க. ஸோ லேர்ன் டு ரீட் அண்ட் ரைட், எந்த வயசுல வந்து வாசிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கத்துக்கிட்டாங்க, அதாவது 45 இயர்ஸ், 45வது வயசுல. ஸோ இங்க 45 வரும், இங்க எஃப் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து எல்டஸ்ட் டாட்டர் காட் மேரீட், அவங்களோட மூத்த மகளுக்கு வந்து எப்போ வந்து கல்யாணம் நடந்தது, பின்னாடி உள்ள பேஜை வந்து பாருங்க, அதாவது படிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 2 வருஷத்துல வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க சரிங்களா. ஸோ அட் தி ஏஜ் ஆஃப் 45 + 2 = 47 வந்து வரும் சரிங்களா. ஸோ இங்க 47 நான் வந்து போட்டுக்கிறேன், இங்க வந்து ஜி வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணுங்க நீங்களும் ஓகேங்களா. மார்க் ஆன் தி டைம் லைன் வென் ஷி வாஸ் பார்ன். இன் தி பிளாங்க் பாக்ஸ் டிரா எ பிக்சர் ஆஃப் பேட்கி அஸ் அ நியூ பார்ன் பேபி. ஸோ இங்க அவங்களோட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது மரம் ஏறுறாங்க, ஏறும்போது கீழே விழுந்துறாங்க, ஆடு தொலைஞ்சு போச்சு, அப்புறம் கல்யாணம் ஆகுது, அப்புறம் 4 குழந்தைகள், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போறாங்க, படிக்க கத்துக்கிறாங்க, அவங்களோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எப்படி பிறந்திருப்பாங்க, எந்த வயசுல, அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் பேபியை வந்து நான் வந்து இங்க வந்து சும்மா வந்து டிரா பண்றேன் சரிங்களா. ஸோ நீங்களும் அழகா டிரா பண்ணிக்கோங்க. மேக் யுவர் ஓன் டைம் லைன் ஆஸ் பீப்புள் அரௌண்ட் யூ அண்ட் மார்க் அட்லீஸ்ட் ஒன் திங் தட் ஹேப்பன் இன் ஈச் இயர் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ நீங்களும் உங்களுக்கான டைம் லைன்ஸை வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அதாவது தவக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, 2வது வயசுல நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ 3வது வயசுல என்ன பண்ணிப்பீங்க, ஓடி விளையாடுவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணுங்க, ஒவ்வொரு வயசுலையும் என்னெல்லாம் சேஞ்சஸ் உங்கள் பாடியில் இருக்கு அப்படின்றத கூட நீங்கள் நோட் பண்ணி இங்கே வந்து எழுதலாம் சரிங்களா. ஒன் டே இன் தி லைஃப் ஆஃப் குசும், குசுமோட வாழ்க்கையில ஒரு நாள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு பிக்சர்லையும் அது வந்து டெபிக் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம். குசும் கெட்ஸ் அப் இயர்லி இன் தி மார்னிங், குசும் வந்து அதிகாலையில வந்து எந்திரிக்கிறான். ஸோ டைம் வந்து இங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து என்ன டைம், சின்ன முள் வந்து பாருங்க எங்க இருக்கு, 6ல வந்து இருக்கு, பெரிய முள் எங்க இருக்கு, 12ல வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா இது வந்து என்ன டைம், அதாவது 6 அப்படின்னு வந்து அர்த்தம் சரிங்களா. ஸோ அட் 6 இன் தி மார்னிங் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஷீ பிரிங்ஸ் வாட்டர் ஃப்ரம் தி வெல், கிணத்துல இருந்து தண்ணி வந்து இறைக்கிறா சரிங்களா. ஸோ அது வந்து டைம் என்ன கொடுத்துருக்காங்க, அட் 6:30 இன் தி மார்னிங்.
சிக்ஸ் தேர்ட்டின் எப்படி இருக்கும், சிக்ஸ் போட்டு இப்படி வந்து போடணும் சரிங்களா. ஸோ இதை கிளாக்ல வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், அதாவது சிக்ஸ்னா எக்ஸாக்டா சிக்ஸ் போட்டு டுவெல் வைப்பீங்க, சிக்ஸ் தேர்ட்டின்னா ஆறு இல்ல. ஸோ சின்ன முள் வந்து ஆறுக்கும் ஏழுக்கும் நடுவில் இருக்கணும், பெரிய முள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த சிக்ஸில் வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ அப்படின்னா இது வந்து சிக்ஸ் தேர்ட்டி, ஏன்னா இது வந்து ஃபைவ் மினிட்ஸா, இது டென் மினிட்ஸை வந்து குறிக்குது, ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் சிக்ஸ்டி வந்து கரெக்டாக வந்து ஒன் ஹவர் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து கிளாக் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால அப்படி எழுதிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஷீ கிளீன்ஸ் ஹர் ஹவுஸ், அதாவது அவள் வீட்டை வந்து துடைக்கிறா, எத்தனை மணிக்கு துடைக்கிறா வந்து செவன் தேர்ட்டிக்கு வந்து துடைக்கிறா சரிங்களா. ஸோ இந்த டைம் வந்து பாருங்க செவன் தேர்ட்டியை வந்து டெபிக் பண்ணுது. ஸோ அட் செவன் தேர்ட்டி THIRTY தேர்ட்டி இன் தி மார்னிங் வீடை வந்து சுத்தம் பண்றா சரிங்களா. அடுத்து என்ன பண்றா, ஷி கோஸ் டு ஸ்கூல், பள்ளிக்கூடத்துக்கு வந்து போறா அட் எயிட் ஓ கிளாக். எயிட் ஓ கிளாக்னா இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா எயிட் போட்டு ஓ கிளாக் சரிங்களா. ஸோ இப்படியும் வந்து எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், சின்ன முள் எட்டுல இருக்கணும், பெரிய முள் வந்து பன்னெண்டுல வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ எயிட் ஓ கிளாக் ஷி இஸ் ஸ்டடிங் இன் ஸ்கூல், ஸ்கூல்ல வந்து படிக்கிறா, எத்தனை மணிக்கு படிக்கிறா பத்து மணிக்கு சரிங்களா. ஸோ அட் டென் இன் தி மார்னிங், ஸோ இங்கே வந்து மார்னிங் ஈவினிங் ஈவினிங், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணணும் ஓகேங்களா. ஷீ கம்ஸ் பேக் ஃப்ரம் தி ஸ்கூல், ஸோ எத்தனை மணிக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரா, ஒரு மணிக்கு, ஒன் ஓ கிளாக் இன் தி ஆஃப்டர்நூன் சரிங்களா. ஸோ ஒரு மணிக்கு வந்து வரா. ஸோ சின்ன முள் எங்கே இருக்கணும், ஒன்ல இருக்கணும், பெரிய முள் வந்து பன்னெண்டில் இருக்கணும், அப்படின்னா இது வந்து ஒன் ஓ கிளாக். ஷீ டேக்ஸ் லஞ்ச் வித் ஹர் பிரதர் அண்ட் கிராண்ட் மதர், போன உடனே என்ன பண்ணுறா, மதிய உணவு எடுத்துக்கிறா, பாட்டியோடையும் தம்பியோடையும் எடுத்துக்கிறா சரிங்களா. ஸோ அட் வாட் டைம், டூ பிஎம் சரிங்களா. ஸோ இதை வந்து எப்படி வந்து எழுதுவீங்க, அட் டூ இன் தி ஆஃப்டர்நூன், ஏன்னா சின்ன முள் வந்து ரெண்டில் இருக்கு சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுறா, ஷீ பிளேஸ் வித் அ ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோடு விளையாடுறா, டைம் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் தேர்ட்டி இன் தி ஈவினிங். ஸோ அப்படின்னா சின்ன முள் வந்து அஞ்சில் வந்து இருக்கணும், பெரிய முள் வந்து ஆறில் இருக்கணும். ஸோ இது வந்து ஃபைவ் தேர்ட்டி. ஷீ லிசன்ஸ் டு எ ஸ்டோரி ஃப்ரம் ஹர் கிராண்ட் மதர் பிஃபோர் ஷீ ஸ்லீவ்ஸ், தூங்குறதுக்கு முன்னாடி பாட்டிக்கிட்ட வந்து கதை கேட்குறா. என்ன டைம் கொடுத்துருக்காங்க, நைன் ஓ கிளாக் அட் நைட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்படின்னா சின்ன முள் வந்து நைனில் இருக்கணும், பெரிய முள்ள பன்னெண்டில் இருக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் அவளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ். நவ் ப்ரிப்பேர் அ சார்ட் ஷோயிங் யுவர் டெய்லி ரொட்டீன், இப்போ உங்க வீட்டில் நீங்க டெய்லி என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத எழுதுங்க, எந்த டைமுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்றதையும் எழுதுங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட் சிக்ஸ் இன் தி மார்னிங், ஆறு மணிக்கு என்ன பண்ணுவீங்க, எந்திரிப்பீங்க சரிங்களா. ஸோ இதை வந்து இங்க எழுதிக்கோங்க, ஐ வேக் அப் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. ஸோ சிக்ஸ் அப்படின்றது வந்து சின்ன முள் வந்து ஆறில் இருக்கணும், பெரிய முள் வந்து பன்னெண்டில் இருக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவீங்க, அதாவது அட் செவன் ஓ கிளாக், அட் செவன் இன் தி மார்னிங் ஐ பாத். ஸோ சின்ன முள் வந்து ஏழில் இருக்கணும், பெரிய முள் வந்து பன்னெண்டில் இருக்கணும். அட் எயிட் இன் தி மார்னிங் ஐ கோ டு ஸ்கூல், ஸோ எட்டு மணிக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னா சின்ன முள் வந்து எயிட்டில் இருக்கணும், பெரிய முள் வந்து பன்னெண்டில் இருக்கணும் சரிங்களா. ஐ கோ டு ஸ்கூல். ஸோ அடுத்து அட் ஒன் இன் தி ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுவீங்க, ஐ டேக் மை லஞ்ச், மதிய உணவு சரிங்களா. ஐ டேக் மை லஞ்ச். ஸோ ஒன் ஓ கிளாக் இப்படி ட்ரா பண்ணுங்க. அடுத்து அட் த்ரீ இன் ஆஃப்டர்நூன், மூணு மணிக்கு ஸ்கூல்ல இருந்து நான் வீட்டுக்கு வருவேன் சரிங்களா. ஸோ த்ரீ, சின்ன முள்ளு த்ரீல இருக்கணும், பெரிய முள்ளு பன்னெண்டில் இருக்கணும். ஐ லீவ் மை ஸ்கூல். அடுத்து வந்து அட்
5:30 in evening. அஞ்சரைக்கு அதாவது 5:30னா 5:30 சின்ன முள்ள 5 க்கு 6 க்கு நடுவுல இருக்கணும் பெரிய முள்ள 6 ல இருக்கணும் சரிங்களா ஐ ப்ளே நான் விளையாடுவேன் சோ நெக்ஸ்ட் வந்து at 8 o'clock at 8 at night at 8 in night அப்படிங்க கூட போட்டுக்கோங்க சோ 8 ல சின்ன முள்ள இருக்கணும் 12 ல வந்து பெரிய முள்ள இருக்கணும் ஐ கோ டு பெட் நான் போய் படுக்க போயிடுவேன் சோ இந்த மாதிரி உங்களோட ஆக்டிவிட்டீஸ நீங்க ஃபில் பண்ணுங்க சரிங்களா थैंक यू கிட்ஸ்